ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர பாலய மா. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன, கெட்டி மேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத்து. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவத்தில் வேட்டவலம் கிராமம் தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். இந்த கிராமத்தை ஜபீன் ஊரில் மழை வரணுங்கிறதுக்காக மகாபரிவட்டை சொல்லி கும்பகோணத்துலேருந்து ராமானுஜ தத்தாச்சாரியார் ஒரு குரூப்பை கூட்டின்னு வந்தார். அஞ்சு நாள் ஹோம பண்ணர், மழை வரல, நாஸ்திகள் கிண்டல் பண்ணுற. வேட்டவலம் ஜமீனோட உதவியாளர் பெரியவாட்டை வந்து ஜமீன் ரொம்ப மனக்கஷ்டத்தோடு இருக்கார். நீங்கள் மழை வர்றதுக்கு திரும்ப இந்த யாகத்தை பண்ண சொல்லணும் அப்படிங்கிறார். சரின்னு நினச்சிட்டேன். இப்போ நம்ம ஒருத்தட்ட ஒரு ஒரு ஹெல்ப்புக்காக ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட வர ரொம்ப வேண்டப்பட்டவர். நீ இவரை பாரு, அவர் முடிஞ்சிடும், அவர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அவர்கிட்ட சொல்கிறோம், இன்னார் வருவர், அந்த காரியத்தை நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிறோம். ஆனால் ஏதோ காரணத்தினால் அந்த காரியத்தை நாம் சொன்னவரால் முடிக்க முடியல அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து என்ன பண்ணுவார், நேரம் மட்டும் வருவர். சார், நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அவர்கிட்ட நான் போய் பார்த்தேன், நான் வேலைக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு கிடைக்கல எனக்கு அப்படின்னா நமக்கு மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருக்கு தான் ஒரு இடத்துல நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நம்ம யார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அவரும் நமக்கு தெரிஞ்சவர். அப்படி சொல்லி ஆகலைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மகாபிரிவா லோக குரு. அந்த லோக குருக்கிட்ட ஒரு ஜமீன் வந்து ஒரு காரியம் கேட்கிறார்னா அது காமியார்த்தம், ஒரு புதுநலத்திற்காக கேட்கக்கூடியது. ஊருக்கு மழை வரணும்னு பெரியவா அதுக்கு தான் இருக்கார், எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தரார். ஆனால் மழை வரலன்னா யாருக்கு பேர், பெரியவாளுக்கு தான் இல்லையா, பெரியவாளுக்கு தான். என்னடா பெரியவா அனுப்பிச்சோம் மழை வரலையோ ஆளுகள் கேட்பான். அதுக்கு தான் நாலு பேர் இருக்கானே, நாத்திகம் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தா என்ன பண்ண முடியும். திரும்ப வந்து கேட்டவுடனே நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டார். மடத்து சிப்பந்திக்கு ஒரு தந்தி கொடு, கும்பகோணத்தில் ராமானுஜ தாத்தாச்சாரியார் உடனே புறப்பட்டு வர சொல்லு, ஒரு தந்தி கொடு அப்படிங்கிற ஒரு தந்தி போகிறது ராமானுஜ தாத்தாச்சாரியாருக்கு. தந்தியை பார்த்தோன்னா உடனே புறப்பட்டு வந்துட்டேன். வந்தோடனே பெரியவாட்டை நிற்கிற ஏன்னா இப்போ தானே பார்க்குறாரு, ஹோம் முடிஞ்ச நேரம் ஊருக்கு போயிட்டார். அவருக்கும் மனசில் வருத்தம், மழை வரலையே, மழை பெய்யலையே, என்ன காரணம்னு தெரியலையே, நன்னா தானே நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம். மகா பெரியா தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துட்டார், பெரியவா கூப்பிட்டு இருந்துச்சார் வந்துட்டார். அவர்கிட்ட பல விஷயங்கள் பேசிட்டு பெரியவா கேட்கிற, என்ன மழை வரலையாமே, அஞ்சு நாள் ஹோமம் பண்ணியோ? ஆமாம் பெரியவா, அஞ்சு நாள் பண்ணோம், விராட பருவம் எல்லாமே இங்கே இங்கே ஆச்சு, எல்லாமே ஆச்சு. பெரிய என்ன காரணத்தினால அஞ்சு நாள் ஹோமம் பண்ணியும் மழை வரல? ஸ்ரத்த குறைவான செயல்கள் ஏதாவது அங்கே நடந்ததா அப்படின்னு கேட்குற. ஸ்ரத்த குறைவான காரியங்கள் அப்படின்னா ஒரு ஹோமத்தில் ஒரு வேதியர், ஒரு பண்டிதர் உட்கார்ந்து ஹோமம் பண்ணுறாருன்னா
ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கணும். எந்த விதமான கவனச்சிதைவு இருக்கக்கூடாது. இந்த இடத்துக்குள்ளே யார் யார் வரணுமோ அவள் தான் வரணும், மிச்சவள்லாம் வெளியில் தான் நிற்கணும். நல்ல வேளை அந்த கடத்தில் ஃபோன்லாம் கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு வைத்தியர் பண்ணி வச்சுருக்காருன்னா டக்குனு ஒரு நிமிஷம் விட்டு இந்த மொபைல் பேசுகிறார். அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கருதி அந்த இடத்துல நடந்துக்கணும். ஏன்னா அடுத்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு ஒருத்தர் கூப்பிடுவார், என்னாச்சு சுவாமி இன்னும் வரலையேன்னு கூட கேட்கலாம். அது அவசியமாக கூட இருக்கலாம். அது தனி சப்ஜெக்ட், விட்டுருங்க. என்ன ஏதான கவனச்சிதைவு ஏதான் இருந்ததா, ஆச்சார குறைவு ஏதான் நடந்ததா அப்படின்னு பெரியவா கேட்குறார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பெரியவா அப்படின்னு அவர் இன் அண்ட் அவுட் அங்கே இருந்ததெல்லாம் சொல்கிறார். எல்லாம் எப்படி நடந்தது எல்லாமே பெரியவாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அடுத்து பெரியவா கேட்குறார், இங்கே என்ன ஆகாரம், மத்தியானம் வைதிகளுக்கெல்லாம் என்ன ஆகாரம், என்ன ஆகாரம் பரிமாறப்பட்டது, என்ன பெரியவா? அண்ணம், சாம்பார், ரசம், மோர், இவ்வளவு. இதை சொன்ன உடனே மகாபிரியாவுக்கு ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரியறது. சாப்பாட்டில் இந்த குழம்பு ரசம் அதிலெல்லாம் உப்பு இருந்ததோ அப்படிங்கிற உப்பு இருந்தது பெரியவா, அவ்வளோதான். பெரியவா சொல்கிறார், காமிய கர்மாவில் அதாவது ஒரு பொதுநலனை கருதி நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த யாகத்தை நடத்தக்கூடிய வேதியர்கள் உணவில் உப்பு சேர்த்துக்கொள்ளக்கூடாது. உப்பு சேர்த்துக்கக்கூடாது, உப்பு இல்லாமல் பண்ணணும். இந்த உப்புங்கிறது இருக்குது பற்றியில், இன்றைக்கி பல பேருக்கு அதான் சத்துருவாக இருக்குது. இந்த உப்பு என்ன சொல்கிற, டாக்டர் சொல்கிறார், நீங்கள் குழம்பில் உப்பை கம்மியாக போட்டுக்குங்கோ, நீங்கள் உப்பை சேர்த்துக்காதீங்கோ இன்றைக்கி சொல்கிறார். இன்றைக்கி உணவுக்கு எது அவசியமோ, எது உப்பில்லா பண்டம் குப்பையிலேம்பா, உப்பு இல்லைன்னா அந்த பண்டத்தை சாப்பிட முடியாது. எது நமக்கு அவசியமோ அதை டாக்டர் வேண்டாங்கிற. ஒரு காஃபி குடிக்கிறோம், காஃபியில் என்ன பண்ணணும், சர்க்கரை போடணும். சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிங்கோங்கிற, சர்க்கரை இல்லாமல் எதுக்காக காஃபியை குடிக்கணும்? இன்றைக்கி பாருங்களா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வியாதிகளின் பரிமாணம் எப்படியெல்லாம் வருகிறதுன்னா, உப்பு சேர்க்காத, சர்க்கரை சேர்க்காத, பழம் சாப்பிடாத, இன்ன காய்கறி சாப்பிடாத, அரிசி சாப்பிடாத, அப்போ என்னத்தை சாப்பிட முடியும் இல்லையா? இந்த உப்புங்கிற விஷயத்தை மகாபிரிவாக கண்டுபிடிச்சிட்டேன். உப்பு சேர்த்தது தான் தப்பு, உப்பு சேர்க்காமல் சாப்பிடணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.